இனிய சிரியில லேட்டஸ்டா என்னெல்லாம் நடந்தது பிரபலம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இனியாவை ஜெயிலுக்குள்ளாரியே வச்சு கதையை முடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க இந்த தீனதயாள்னு சும்மா வேற லெவலா அவங்களுக்கு ஆப்பு வைக்கிற விதமா இந்த முறை தப்பிக்காத அளவுக்கு கையும் காலுமாவே நம்ம கமிஷனர் கிட்ட இந்த தீனதயாள் மாட்டி இந்த கேஸ்ல இருந்து தர தரன்னு இழுத்து வெளியே விடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு லைக் போட்டு தெரிவிச்சுக்கோங்க. ஏன்னா தீனதயாள்ன பொறுத்த வரைக்கும் எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலை தான் இருக்காங்க. என்ன இது, கமிஷனர் நல்லாதான் வந்து எல்லா விஷயத்தையும் மூவ் பண்ணிட்டு இருந்தாங்க, திடீர்னு இந்த பொறுப்பை தீனதயாள் கையில கொடுத்துட்டாங்க. இது என்னன்னா, நம்ம விக்ரம் சார் மேல தேவையில்லாம சில விஷயங்கள் திணிக்க போய் தான் அது கடைசியில விக்ரம் சாருக்கே அது ஒரு பெரிய ஆபத்தா வந்து விக்ரம் சாருக்கு இந்த கேஸ்ல நுழைய விடாம பண்ணி இந்த தீனதயாள் ஏகப்பட்ட குசும்புத்தனத்தை பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இதனால கமிஷனர் இப்ப நம்ப போறது கிடையாது எது சொன்னாலுமே. இன்னொரு பக்கம் இனியா, அதாவது விக்ரமுடைய வைஃப் இப்படி இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்ல கண்டிப்பா இந்த கேஸ அவ்வளவு தீவிரமா எடுத்து பாப்பாங்களா, ஒருவேளை இனியாவே கொலை செஞ்சிருந்தாலும் அது வெளிச்சத்துக்கு கொண்டு வர மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் கமிஷனருக்கு வர வச்சிருக்காங்க இந்த தீனதயாளன். இதனால ஆட்டம் ஓவராவே களைக்கட்டிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஜெயிலுக்குள்ளார கொடுமை கொஞ்ச நஞ்சல்ல ஏகப்பட்டதை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அவங்க மேல ஒரு தூசி கூட படக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு தான் நம்ம ஜட்ஜோடைய ஒரு பெரிய ஒரு வாக்காவே இருந்துச்சு. அந்த இடத்துல இனியாவுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னு சொன்னா நடக்கிறதே வேற அப்படிங்கிற மாதிரிதான் அங்க பதிவு பண்ணியிருந்தாங்க. அப்படி இருந்துமே இந்த தீனதயாளன் ஜெயிலருக்குள்ள, அதாவது அந்த ஜெயிலுக்குள்ள எது நடந்தாலும் அதுக்கு நான் என்ன பொறுப்பாக முடியும் அப்படிங்கிற மாதிரி தப்பிக்கதான் பாக்குறாங்க. கடைசியில் அந்த ஜெயிலர் தான் மாட்டிக்க போறாங்க. இதுக்கு நடுவுல விக்ரம் சாருக்கு விஷயம் தெரிய போய் இனியாவை இவ்வளவு கொடுமை பண்ணியிருக்கானே இவளை சும்மா விடலாமா அப்படிங்கிற அளவுக்கு தடையும் இல்லாம விஷயத்த கச்சிதமா முடிச்சுட்டு வந்துருங்க சார்னு சொல்லி நம்ம சுபாஷன் சொல்லி அனுப்புனதுக்கு அப்புறமா சும்மா வேற லெவலா பிரிச்சு மேஞ்சது மட்டும் இல்லாம போய் கமிஷனர் கிட்ட சொல்லு, இந்த மாதிரி விக்ரம் வந்தான் என்ன அடிச்சுட்டான்னு சொல்லு, நான் பாத்துக்கிற அதெல்லாம் அப்படின்னு சொல்லி சும்மா கூலா தான் கிளம்பி போனாங்க. ஆனா தீனதயாள் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் போய் சின்ன சின்னதான விஷயத்த சொல்லி கடைசி நமக்கே நம்ம ஆப்பு வச்சுக்க கூடாதுல அப்படிங்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆன இந்த தீனதயாளன் உடனே சரோஜா கும்பலுக்கு ஒரு போன் அடிச்சு, இங்க பாரு இவ்வளவு நாளா வந்து இத்தனை நாளா வந்து நீ இனியாவை கொடுமை பண்ண அதெல்லாம் சந்தோஷம்தான், ஆனா இனிமே அவளுக்கு மரணம் மட்டும்தான் இருக்கணும், நைட்டோட நைட்டா கரையை முடிச்சிருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம இனியாவோ பயந்து தெரிச்சு போய் இருந்தாலும் இதுங்களால நமக்கு என்ன இந்த குண்டச்சிங்கனால நமக்கு வரப்போகுதே அப்படிங்கிற மாதிரி ஒரு டென்ஷன் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. விக்ரம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் சூர்யாவும் இனியாவை வெளியெடுக்கிறதுக்காக ஒரு முயற்சி நடந்துட்டு இருக்கு. இதுல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இதை எவிடன்ஸ் அதை நம்ம வந்து ஜட்ஜு கிட்ட கொடுத்தோம், அந்த கோர்ட்ல ஒப்படைச்சோம்னு சொன்னா இனியாவை வர வச்சிடலாம். ஆனா இனியா மேலதான் அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டி இருந்தாலுமே அது இனியா மேல எழுதி வைக்க முடியாத சூழ்நிலை தான், ஏன்னா எல்லாமே நல்ல சிவம் பேர்ல இருக்கு. சூர்யாவோ, நான் என்னுடைய என்கிட்ட ஒரு லேண்ட் இருக்கு, அதை நான் இனியா பேர்ல எழுதி வச்சு எப்படியாவது அந்த அதை வச்சு நான் இனியாவை வெளியெடுத்துருவேன் ஜாமீன்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்த இந்த அமுதவள்ளி கேட்டுட்டு போய் உடனே அங்க லக்ஷ்மி ஆண்டி கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக போயிருக்காங்க. இனி அந்த லேண்டை நீ கொடுக்க கூடாது அது இதுன்னு சொல்லி நம்ம சூர்யாவை தடுக்க போறாங்க. எப்படி அதையும் தாண்டி அந்த லேண்டை எப்படி அந்த கோர்ட்ல போய் சப்மிட் பண்ணி நம்ம இனியாவை வந்து வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கறது நம்ம சூர்யாவுக்கு நல்லாவே தெரியும். சோ கண்டிப்பா அடுத்தடுத்து நம்ம இனியா வெளியே வரதுக்கான முயற்சி வேற லெவலா இருக்க போகுது. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.